ஜூன் 1 தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி பயணம். இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பு. இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இயலாது என மம்தா பானர்ஜி அறிவிப்பு. கூட்டணி கட்சிகள் எடுக்கும் முடிவுக்கு சம்மதிப்பதாகவும் அறிவிப்பு. பிரதமரின் வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாநில மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் ஆலோசனை. ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 63.37% வாக்குகள் பதிவானதாக அறிவிப்பு. வாக்குப்பதிவு குறித்த முழு விவரத்தை வெளியிட்டது தேர்தல் ஆணையம். ஜூன் 4 தேதிக்கு பிறகு பாஜக மற்றும் மோடிக்கு மக்கள் குட் பை சொல்வார்கள். தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி பேச்சு. ஒடிசா முதலமைச்சராக ஒரு தமிழர் இருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? பூரி பிரச்சார கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. இடைக்கால ஜாமீனை 7 நீட்டிக்க கோரி கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு. கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். பாஜக தொடர்ந்த அவதூறு வழக்கில் டெல்லி அமைச்சர் அதிஷிக்கு ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் சம்மன். 29 தேதி நேரில் ஆஜராக உத்தரவு. ஜெயலலிதாவை இந்துத்துவவாதி என அண்ணாமலை கூறியதை தமிழர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. இரவு நேரங்களில் கடற்கரை பூங்காக்களுக்கு செல்லும் மக்களை விரட்டக்கூடாது என உத்தரவிடக் கோரிய வழக்கு. டிஜிபி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை பள்ளி மாணவர்கள் பழைய பஸ் பாஸை காட்டி பயணிக்கலாம். போக்குவரத்து துறை அறிவிப்பு. நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு வாங்க கால அவகாசம். மே மாதம் வாங்க வேண்டிய பொருட்களை ஜூன் மாதத்திலும் வாங்கிக் கொள்ளலாம் என அறிவிப்பு. குற்றாலத்தில் 5 பொருத்தப்பட்ட வெள்ள எச்சரிக்கை ஒளி கருவி. அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது சுற்றுலா பயணிகளை எச்சரிக்க நடவடிக்கை. தமிழ்நாட்டில் 11 பகுதிகளில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக சென்னையில் 106.34 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. வெப்ப அலை காரணமாக ராஜஸ்தானில் 6 உயிரிழப்பு. பாதுகாப்புடன் இருக்க மக்களுக்கு ராஜஸ்தான் அரசு அறிவுறுத்தல். பாகிஸ்தானில் சுட்டெரிக்கும் 126 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில். வெயிலின் கோரம் தாங்காமல் பாகிஸ்தான் மக்கள் கடும் அவதி. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பொறுப்பேற்க உள்ளதாக தகவல். ராகுல் டிராவிட்டின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் விரைவில் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு. நடிகர் ஃபகத் ஃபாசிலுக்கு ADHD பாதிப்பு. நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது ஃபகத் தெரிவித்த ரசிகர்கள் அதிர்ச்சி.